வணக்கம். இது உங்கள் அதிரடி அறிவிப்புகள். இன்றைய வானிலை தகவல். தமிழக கடலோரப் பகுதிகளில் மேலும் வளிமண்டல கீழடுக்கும் சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வரும் அக்டோபர் 23 வரை கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நேரங்களிலும் மழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை வருகின்ற அக்டோபர் 20, 21, 22 ஆகிய தேதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அக்டோபர் 23 பிறகு தமிழகத்தில் மழை தீவிரம் சற்று குறைய தொடங்கும். தமிழகத்தில் நவம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தற்போது உருவாகும் தாழ்வு பகுதி ஆந்திர மாநிலத்தை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் செலவிழக்கக்கூடும். கடந்த சாமணத்தில் பதிவான மழையளவு தேனி மாவட்டம் 13 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் 12 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மதுரை மாவட்டம் 11 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கன்னியாகுமரி மாவட்டம் 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் தேனி மாவட்டத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மதுரை, ஈரோடு, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ராமநாதபுரம், கடலூர், தருமபுரி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தூத்துக்குடி, திருவண்ணாமலை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கல பகுதிகளில் சூறாவளி காட்டும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் தெரிவித்த ஷேர் செய்யுங்கள்.